இந்த படம் வந்து எங்க அப்பாவோட டெடிக்கேஷனா தான் நான் பாக்குறேன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எங்க அப்பா தான். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது, அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்க அப்பா தான். இந்த படத்துல ஒரு ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க, காசு இல்ல சார். அந்த காசு இல்ல சார் மொமெண்ட் வந்து எங்க அப்பா லைஃப்ல நடந்தப்ப, அப்ப சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைமையா தலைவியா எங்க அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவரையும் பாத்துக்கிட்டாங்க, எங்களையும் பாத்துக்கிட்டாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் இது எங்க எல்லாருக்குமே ஆக்சுவலா. ஸோ ஸ்டார், நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், சின்னதா பெருசா. ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு கடை ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஏதாவது ஒரு கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. அந்த கனவை நோக்கி பயணிக்கிற எல்லாருமே ஸ்டார் அப்படின்றது தான் இந்த படம். அந்த பயணத்துல நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு லவ்விங்கா அந்த கனவை விட்டு கொடுக்காம ஒரு பிடிவாதமான மனசோட அந்த பயணம் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் இந்த படம். 1980ஸில் ஒரு பையன், அவர் ஒன்று 20 வயசு இருக்கும், மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஆகணும், ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு வராரு. 1980ஸ் வந்து 1990ஸ் ஆகுது, 2000 ஆகுது, 2010 ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் 40 வருஷம் ஆகுது. அப்போ அவருக்கு அவர் 20 வயசு இருக்கும்னு சொன்னல, ஒரு 55 வயசுல அவருக்கு வந்து ராஜாராணின்ற படத்துல ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது. அவர் பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கைத்தட்டல் வந்து அவருக்கு அந்த இடத்துல தான் கிடைக்குது. அவர் தான் எங்க அப்பா. ஸோ இந்த படம் வந்து எங்க அப்பாவோட டெடிக்கேஷனா தான் நான் பாக்குறேன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எங்க அப்பா தான். இந்த ஜேர்னில அவர் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாரு, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு. ரெண்டு முக்கியமான விஷயம், யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூஞ்ச வச்சுன்னு எப்படி நடிக்க வந்தேன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த அவர் கேட்ட விஷயம் வந்து தான் எங்கள் அப்பாவுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார். ஒருத்தர் என்னைக்கு அப்படி கேட்டுட்டாரு, நான் அவர் மாதிரி நடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியம், ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல, அதுதான் ஸ்டார். ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது, அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்கள் அப்பா தான். அண்ட் இந்த கனவு வந்து இப்போ எல்லாருமே நம்மளோட கனவு வந்து நம்ம ஒரு ஆள் தனியாக நம்ம வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு தேவை. அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, காசு இல்லை சார். அந்த காசு இல்லை சார் மொமெண்ட் வந்து எங்கள் அப்பா லைஃப்பில் நடந்தப்ப, அப்போ சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைவியாக எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவரையும் பார்த்துக்கிட்டாங்க, எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களும் ஸ்டார் தான். ஸோ பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்துலேயும் சரி, நம்மளை சுற்றியும் சரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் நினைவுபடுத்துகிற படமாக தான் அது இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து, அவங்க அப்பா கூட வந்து, அம்மா கூட வந்து, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து, காதலியோட வந்து, ஒய்ஃபோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வினோத் சார் தான் வந்து எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. சாகர் சார் இந்த கதையை கேட்டதுலேருந்து அவங்களுக்கு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் டெட்லைன் தான் கொடுத்தேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார், நான் உடனே ஆரம்பிக்கணும், நீங்கள் 2 நாளில் பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லாட்டி நான் வேற யாராவது பார்க்கலாம் சார்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் 2 நாள் டெட்லைன் கொடுத்தா அவர் 1 நாளில் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்த முடிவு, கடைசி வரைக்கும் எல்லா முடிவுமே ஃபாஸ்ட்டாகவும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணி கொடுத்தாரு சாகர் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து அவங்கவுங்க வேலையை அந்தந்த மூமெண்ட்ல கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ரூபக் சார் எக்ஸிக்யூஷன் பார்த்துக்கிட்டாரு, பாப்பி சார் முடிச்சதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஹார்ட் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்போட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. ஸோ அந்த அந்த விஷயம் இந்த படத்தில் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு இந்த படத்தை ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன். நான் சொல்கிற லவ்ன்றது வந்து ஒரு அப்பாவோட லவ், ஒரு அம்மாவோட லவ், ஒரு ஃப்ரெண்டோட லவ், ஒரு காதலியோட லவ், ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்தில் இருக்கு. ஸோ என்ன கேட்ட இதுக்கு படத்தை கேட்டால் சினிமா படம் கிடையாது, ஒரு அழகான காதல் கதை தான் நான் நம்புறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.